கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டோரும் கூட கணேசனை வணங்கிவிட்டுத்தான் கவிதை பாடவே வருகிறார்கள். காரணம், கவிதை மேடை தலைமை யார் இங்கே? புனிதா கணேசன் தானே. அதனால் கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டோரும் கூட கணேசனை வணங்கிவிட்டுத்தான் கவிதை பாடவே வருகிறார்கள். நானும் வணங்குகிறேன், நம் நெஞ்சை கொள்ளை கொள்ள வந்த தஞ்சை தாயே, உன்னை வணங்குகிறேன். ஆண் ஜாதி பெண் ஜாதி அது என்ன ஆதிக்க ஜாதி? மதம் கடந்து மனிதம் வளர்க்கும் மனிதநேயர் பல்லவராயரை வணங்குகிறேன். மனோகரன் என்னும் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், பேச்சில் எழுத்தில் பெருமை கொள்பவன், மேடையில் வாய் திறந்தால் வள்ளுவன் வரிபோல் சுருங்க சொல்லி சுட்டு எரிப்பவன் என என்னை தட்டி எழுப்பிய தகைசாலாசான் ஐயா திருமணிநாதன் அவர்களை வணங்குகிறேன். கவிதையில் நீ சோபிக்கிறாயோ இல்லையோ, நன்றாக யோசிக்கிறாய் என்று என் மீது நம்பிக்கை வைத்து அழைத்த நண்பர் யோகா உள்ளிட்ட தோழர்களை வணங்குகிறேன். கவிதை மேடையில் நாங்கள் கவிதைகளை விரிப்பதற்கு நாற்காலியில் உதயமான இலக்கிய சூரியர்களே, தாமரையை தன் விரலால் தவிடு பொடியாக்கிவிட்டு அதற்கு சாமரங்கள் வீசி வந்த வானரங்கள் கதை பிடித்த இளைஞர்களே, என் இதயங்களே, இருக்கைகளை நிரப்பியுள்ள உங்களை இரு கைகூப்பி வணங்குகின்றேன். தீண்டாமை ஒரு பாவச் செயல், பாட புத்தகத்தின் முதலாம் பக்கத்தில் பொறித்திருக்கும் வரிகள், ஆனால் சமுதாயத்தின் நாலா பக்கங்களிலும் ஜாதி வரிகள். எத்தனை கோவில்கள், எத்தனை தேவாலயங்கள், எத்தனை மசூதிகள், எத்தனை மடாதிபதிகள், எத்தனை பாதிரியார்கள், எத்தனை இமாம்கள், எல்லாம் இருந்தென்ன எங்கேனும் குறைந்ததுண்டா ஜாதி மத கலவரங்கள்? வள்ளுவரும் வள்ளலாரும் புத்தரும் சித்தரும் பெரியாரும் அம்பேத்காரும் ஏங்கி தவித்தது தீண்டாமை இழிவுகள் நீங்கத்தானே. மகாபாரதத்தில் கர்ணனை மன்னனாக்கினான் துரியோதனன், இராமாயணத்தில் குகனை அணைத்து கொண்டான் ராமன், பிலால் என்னும் தாழ்த்தப்பட்ட இளைஞனை பாங்கு சொல்ல பாசத்தோடு அழைத்தார் ரவிகள். கதையில் மட்டும்தானே, இங்கே கர்ணன் பட்டபாடு பாரத மாதாவிற்குத்தான் வெளிச்சம். நீதிபதி கர்ணன் பட்டபாடு பாரத மாதாவுக்குத்தான் வெளிச்சம். இங்கே குகனை அணைத்துக் கொள்ள ராமன்கள் இல்லை, ஆள் வைத்துக் கொள்ள வேண்டுமானால் ராமதாசர்கள் நிறைய இருக்கிறார்கள். கொஞ்சம் பொறு, தொடாமல் இருப்பதும் நல்லது. எது? விலைவாசி விண்ணை தொடாமல் இருப்பது நல்லது, விசமிகள் பெண்ணை தொடாமல் இருப்பது நல்லது, மாற்றான் நம் மண்ணை தொடாமல் இருப்பது நல்லது, இப்போதைக்கு வட்டாட்சியர்கள் வாக்கு பெட்டியை தொடாமல் இருப்பது நல்லது. தொடு, தொடாமல் விடாதே. பாத்திரத்தை தீ தொட்டால்தான் பால் சோறு கிடைக்கும், கிழக்கினை சூரியன் தொட்டு கிழித்தால்தான் இருட்டு விழுதுகள் அறுந்து போகும், பூக்களை காற்று தொட்டால்தான் வாசம் நம்மை வரவேற்று அழைக்கும், கண்ணும் கண்ணும் தொட்டு கொண்டால்தான் காதல் கூட இன்னும் இன்னும் வளரும். இயற்கையின் படைப்பில் எல்லா நேரமும் ஒன்றுதான், ஆனால் இங்கு ஏனோ ஏயம் மட்டுமே நன்றாக இருக்கிறது. பிஎம்மும் சரியில்லை, நம்ம சிஎம்மும் சரியில்லை. தொடாதே என்பவனுக்கு ஒரு எச்சரிக்கை, அறுவடை செய்பவன் அரிசியால் இயக்குபவன் உன் சாதிக்காரன் என்றால் உண்ணு, இல்லையே செத்துப்போ. ஆடை நெய்பவன் அதனை தைத்துக் கொள்பவன் உன் சாதிக்காரன் என்றால் உடுத்து, இல்லையே அம்மணமாக திரி. தீயே உனக்குத்தான் எத்தனை முகங்கள், மதுரையை எரித்தாய், சீதையை சுற்றினாய், கூரைகள் மீது குதித்து தகித்தாய், ஏன் கும்பகோணத்தில் குழந்தைகளை கூட கொன்று குவித்தாய். ஏ தீயே, நீ இந்த சாதி குப்பைகளை எப்போது எரிப்பாய்? சாதி அழுக்குகள் கழுவப்பட மலையே நீ ஒரு முறை பெய், சாதி கூரைகள் பறக்கப்பட புயலே நீ மறுமுறை வீசு, ஜாதி பேய்கள் விரட்டப்பட இடியே நீ ஒரு முறை இடி, ஜாதி கோட்டைகள் சரிந்து விழ பூகம்பமே நீ ஒரு முறை வந்து போ. இளைஞர்களே, என் இதயங்களே, துயரங்களை விடு, உயரங்களை தொடு. ஆம், தொடாமல் விடாதே, விடாதே. நன்றி.